Hi friends, welcome back to ROCIS channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா என் பேர் கேத்ரின். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கம்பேர் பண்ணி எப்படி இங்கெல்லாம் வந்து வீடு இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஎஸ்க்கு வரும்போது எனக்கு எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீடாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. வீடு வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே எப்படி வீடு இருக்குது, என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து ரெண்டலுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மாடல் ஹவுஸை வந்து நம்மளுக்கு ஹோம் டூராக காமிப்பாங்க. ஸோ இங்கே வந்து எப்படி நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து மாடல் ஹவுஸ் எங்களுக்கு காமிக்கும் போது அது எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எமோஷ்னலி ரொம்ப ரொம்ப அட்டாச்சு கூட. ஸோ அது என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்து மாடல் ஹவுஸ். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லாக் இருக்கும். ஸோ சில அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி செயின் லாக் கொடுத்துருப்பாங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக, இன்கேஸ் யாராச்சும் சாவி போட்டு ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த செயின் லாக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளாசெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளாசெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம வின்டர் டைமில் வந்து நம்ம ஜாக்கெட்ஸோ இல்லைன்னா ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்க வந்து இங்கே வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷூஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வென்ட் சிஸ்டம். ஸோ இங்கெல்லாம் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த வென்ட் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக அவசியம். பிகாஸ் இங்கே வந்து ஏசி அண்டு ஹீட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் இங்கே வந்து எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக வென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் போர்ட்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் மாதிரி ஸ்விட்ச் போர்ட் பக்கத்துல வந்து பிளக் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க, இங்கே தனியாக வந்து இது மாதிரி கீழே தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வந்து டச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடெக்டடாக வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஹாலில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ் இருக்கும். ஸோ இந்த ஊரில் வந்து முக்காவாசி வீட்டில் வந்து ஃபயர் பிளேஸ் வரும். மேபி இப்போ ரீசண்டாக கட்டுற வீட்டில் மட்டும்தான் வந்து ஃபயர் பிளேஸ் இல்லாமல் கட்டுறாங்க. ஆனால் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்து ஜென்ரலாக ஒரு 90% ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டிலலாம் கண்டிப்பாக ஃபயர் பிளேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே மேலே ஷெல்ஃப் மாதிரி வச்சு டிவி வச்சுக்கலாம். இது பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து ஏதாச்சும் புக்ஸ் ஆர் எனி திங் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் ஷெல்ஃபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபேன்லே வந்து லைட் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஊரில் மாதிரி இங்கே தனியாக வந்து டியூப்லாம் கிடையாது, டியூப் லைட் மாதிரி. இங்கே வந்து நம்ம தான் தனியாக எக்ஸ்ட்ரா லைட் வச்சுக்கணும். ஸோ அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபேன் அண்ட் லைட்டுக்காக அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. நம்ம எது வேணுமோ அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த மாடல் ஹவுஸில் எது கொடுத்துருக்காங்கன்னா லைட் அட்ஜஸ்டிங் பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி லைட் வந்து எந்த டைமிங்க்கு வேணும்ன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. நம்ம வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைட் வந்து தானாக ஆன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக். அதுக்கப்புறம் வந்து கவுச் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஜென்ரலாக சின்ன ஒரு காம்பேக்ட் ஹவுஸை கூட எப்படி நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாடல் டூரில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஊரில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
ஸோ இந்த ஊரில் எல்லா வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக டைனிங் ஸ்பேஸ் இருக்கும். அதுவும் வந்து கிச்சன் ஒட்டியே இருக்கும். ஸோ கிச்சன் பக்கத்துலேயே வந்து டைனிங் ஸ்பேஸ் இருக்கும். ஜென்ரலாகவே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க இன்பில்ட்டாகவே வச்சுருப்பாங்க. அப்படி என்ன வச்சுருப்பாங்கன்னா ஸ்டவ் பேசிக்காகவே இருக்கும், அண்ட் தென் மைக்ரோவேவ், ஓவன், அப்புறம் ஃப்ரிட்ஜ், டிஷ்வாஷர். இது வந்து எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸில். அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வாஷர் அண்ட் ட்ரையர் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் மட்டும் அது வந்து இருக்காது, நம்ம தனியாக வந்து அதை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஸ்டவ் வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரிக் தான் கொடுப்பாங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறது வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இங்கே 4 காயில்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரெட் சிம்பிள் வரும். ஸோ உங்களுக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி, ஏன்னா இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேம் தெரியும். இங்கே காயில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து தெரியாது. ரொம்ப ஓவராக ஹீட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு காயில் வந்து ரெட் கலரில் மாறும். ஸோ இந்த காயிலில் வந்து நீங்கள் ரொம்பவே சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த பர்னர்ஸோட ஐடென்டிஃபிகேஷனும் வந்து அங்கேயே கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் எது ரியர் எதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேஸோடையே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இந்த லாஸ்டில் இருக்கிறது தான் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட். இதுதான் ஹீட் ஆகி இந்த அவன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து குட்டி இடம் கொடுத்துருப்பாங்க யூட்டன்சில்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வாட்டர் சப்ளைலாம் வந்து 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷிங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டாகவே டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஓப்பன் ஷிங்க் மாதிரி ட்ரைன் ஆகிறதுக்கு, இன்னொன்று வந்து அவங்களே வந்து அந்த இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் ஹாட் வாட்டரும் வரும், கோல்ட் வாட்டரும் வரும். ஸோ நீங்கள் வந்து சம்மர் டைமில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நார்மலாக தான் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், பட் வின்டர் டைமில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அதனாலே வந்து ஷிங்கில் மட்டும் இல்லை, இங்கே வந்து எல்லா வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் சப்ளை இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ஹாட் வாட்டரும் சேர்த்தே வரும். இங்கே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த டேப்போட ஹெட் வந்து இந்த மாதிரி டிட்டாச் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே இன்கேஸ் வந்து நம்ம எதாவது ஷிங்க் கழுவணும், இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து நம்ம ஷிங்க் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்கை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக இந்த செப்பரேட்டாக வந்து இங்கே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷிங்க்கு பக்கத்துலேயே வந்து டிஷ்வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஷ்வாஷர் சேஃப் பாத்திரம் மட்டும்தான் இங்கே வைக்க முடியும், இங்கே யூஸ் பண்ண முடியும் இதில். ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஊரில் வாங்குகிற எவர்சில்வர் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து இங்கே இதில் வச்சு பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் நம்ம இதில் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு வந்து தனியாக டிஷ்வாஷர் லிக்விட் ஊற்றி நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணி விட்டு அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சைக்கிள் முடிஞ்சோன்னே ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பார்ப்போம். ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீசர் அண்ட் நார்மல் ஸ்டோரேஜ்க்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே கபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்கும். ஒரு ஒரு ஷெல்ஃபுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹைட்டில் பாத்திரம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே கவுண்டர் டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பிளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மிக்ஸி ஆர் கிரைண்டர் யூஸ் பண்ணும் போது ஈஸியாகவே இருக்கும். ஸோ கிச்சன்லேருந்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா வாஷர் அண்ட் ட்ரையர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த டோர் வந்து இந்த மாதிரி புல் டைப் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணாமல். இவங்களே வந்து வாட்டர் சப்ளை அண்ட் பவர் சப்ளை வந்து கொடுத்துருவாங்க வாஷர் அண்ட் ட்ரையருக்கு. ஸோ நம்ம வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கணும்,
அதுவே வந்து வாஷ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம். ஸோ இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சிஸ்டமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வெட் அண்ட் ட்ரை ஏரியா இருக்கும். இங்கே ஷிங்க் பார்த்தீங்கன்னா போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போத் அங்கே கிச்சனில் ஷிங்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா பாத்ரூமில் அந்த ஷிங்க் அண்ட் வெட் ஏரியாலையும் வந்து போத் ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெட் ஏரியா. ஸோ நம்ம வந்து குளிக்கணும்னா இந்த மாதிரி பாத் டப்பில் தான் வந்து குளிச்சாகணும். ஏன்னா இங்கே வந்து வேற வேற கீழே வந்து குளிக்க முடியாது. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த ட்ரைன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. வெறும் வெட் ஏரியாவில் மட்டும்தான் அந்த ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம கர்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கர்டன்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ளே குளிக்க முடியும். இங்கே பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு குட்டியாக ஒரு டோர் மாதிரி வச்சு அதிலே வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டர் எலிமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாட்டர் ஹீட்டர் அந்த மாதிரி ஏசி யூனிட் அந்த மாதிரிலாம் வந்து இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக. பாத்ரூம்லேயும் இங்கே மாதிரி வென்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. வென்ட் அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் ரெண்டுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் அண்ட் பாத்ரூம்க்கு சென்ட்ரா வந்து உங்களுக்கு கிளாசட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மெட்டல்ன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டும் வந்து தாங்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் பார்ப்போம். இது வந்து சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால உங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இங்கே பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பால்கனிக்காக உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஊர்லலாம் வந்து பால்கனின்னு மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, இதை வந்து பேட்டியோன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லாக்கிங் சிஸ்டம். ஸோ சின்ன பசங்கள்லாம் வந்து அவங்களே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைல்ட் லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இது. இங்கே வெளியில் வந்து இங்கே சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பசங்கள்லாம் விளையாடும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டியோலேருந்து. இங்கே பெட்ரூமில் வந்து அடிஷ்னலாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோலேயும் வந்து இந்த மாதிரி பிளைண்ட் சிஸ்டம் தான் இருக்குது. எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கர்டன்ஸ் வந்து நம்ம வேணும்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பெட்ரூம்லேயே வந்து கிளாசட் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாசட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹேங்கிங் டைப் தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஷெல்ஃப்லாம் வந்து நிறைய இருக்காது. நம்ம எல்லாமே துணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கணும் ஹேங்கரில் வச்சு. அதுக்கப்புறமா வந்து சென்டரில் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும்தான் வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும் துணியெல்லாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு பீரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த ஊரில். ஸோ நம்மளுக்கு வந்து அளவாக தான் துணி வச்சுக்க முடியும். இந்த ஊரில் மாடல் ஹவுஸ் எப்படி இருக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தனியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் தனியாக இருக்கும். பட் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் இங்கே ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் இருந்தது வந்து தேர்ட் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் சைட் வே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட்லேயும் வீடு இருக்கிறதுனால இந்த ஆப்போசிட்டில் வே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய செடிலாம் இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாமே வந்து உட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸுமே வந்து ரொம்ப எல்லாமே வந்து உட்டில் இருக்கும். இதுதான் நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட். இது வந்து எக்ஸாக்டாக நம்ம அந்த மாடல் ஹவுஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசாக மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இங்கே எல்லா வீடுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி, யூனிக். நம்ம வந்து வேறு இந்தியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட்லேயும் சரி எல்லாமே வந்து சிம்லராக தான் இருக்கும். மேபி டபுள் பெட்ரூம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் வரும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க இல்லையா, இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ்.
இங்கேருந்து வந்து டைரக்டாக நம்மளுக்கு சன்லைட் வரும். ஸோ இங்கே பகலில் வந்து கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். நாங்கள் வந்து என்னன்னா இங்கே தேர்ட் ஃப்ளோருன்றதுனால மோஸ்ட்லி வந்து கார்பெட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ரெண்ட்டுக்கு வரும்போதே வந்து நாங்கள் கார்பெட் வேண்டாம், எங்களுக்கு உட்டன் ஃப்ளோர் தான் வேணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து கார்பெட்லாம் இல்லாமல் இருக்காது, உட்டன் ஃப்ளோர் மோஸ்ட்லி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சரி ஓகே எது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் வந்தோம். பட் இந்த வீடு வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வந்து இங்கே உட்டன் ஃப்ளோர் இருந்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு அது வந்து எப்படி அமைஞ்சதுன்னே தெரில. இங்கே ஏன் வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உட்டில் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து கார்பெட்டில் இருக்கும். பிகாஸ் இங்கே வின்டர் டைம்லலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக குளிராக இருக்கும், அதனால தான் வந்து இங்கே கார்பெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இது மாதிரி உட்டன் ஃப்ளோர் தான் கொடுப்பாங்க, ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இது வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது இங்கே எல்லா ரெண்டல் ஹவுஸுமே வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப பெருசாலாம் இங்கே வந்து இருக்காது. அதே மாதிரி இங்கே நம்ம ரெண்ட்டுக்கு வரும்போது இங்கே வந்து இருக்கிற அப்ளையன்சஸ்லாம் வந்து அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து இங்கே ரெண்ட் முடிஞ்சு கொடுத்துட்டு போகும்போது அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரொம்ப நீட்டாக கொடுக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபைன் போடுவாங்க. ஸோ அந்த ஃபைனுக்கு வந்து தார் மாறாக இங்கே வந்து போடுவாங்க. ஸோ அது கட்டுறதுக்கு வந்து நம்மளே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு போகும்போது எல்லாத்தையும் வந்து நீட்டாக க்ளீனாக தொடச்சி கொடுத்துட்டு தான் இங்கே போகணும். ஸோ அதுதான் இங்கே மெயின் ரூலு. இது பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட். ஸோ இங்கே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து தெர்மோஸ்டாட் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா வின்டர் டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் வந்து இது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இது வந்து எக்ஸாக்டாக வீட்டில் இருக்கிற டெம்பரேச்சரை வந்து அப்படியே காமிக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீட்டரோ இல்லைனா ஏசியோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபயர் அலாம். ஸோ ஃபயர் அலாமும் வந்து இங்கே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இங்கே வந்து ஈஸியாக ஸ்மோக் வந்து வந்துச்சுன்னா வீடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கோசரம் கண்டிப்பாக ஃபயர் அலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து லைட்டாக ஸ்மோக் வந்தால் கூட இது வந்து பீப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அது வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் அப்பார்ட்மெண்ட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஸ்கூல் அண்ட் பார்க்லாம் ஜோன் வச்சு இங்கே வந்து ரெண்டல் வந்து டிஃபரண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா $1,500 கிட்ட வந்துச்சு. ஸோ இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ட்ராஷ் எல்லாமே சேர்த்து. ஸோ இது வந்து இந்தியன் அமௌண்ட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 113,000 கிட்ட வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம இந்தியன் அமௌண்ட்டில் வந்து யோசித்தோன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து இதுதான் வந்து பேசிக்கான ரெண்ட்டு. அது தவிர வந்து நம்ம ரெண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து லீஸ் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ லீஸிங்க்கு எடுத்து தான் வந்து நம்ம இங்கே இருக்க முடியும். அதுவும் வந்து 10 மந்த்ஸ் ஒரு லீஸ் இருக்குது, 6 மந்த்ஸ் அப்புறம் 11 மந்த்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரேடியாக வந்து 1 வருஷம் 2 வருஷம் அப்படி டோட்டலாலாம் இருக்க முடியாது, மேக்ஸிமம் 11 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் லீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட் வந்து மந்த்லி மந்த்லி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கூல் செப்டம்பர் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லீஸோட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் டிசம்பர் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு வரீங்க அப்படின்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும், எப்படி வந்து டெபாசிட் அப்புறமா வந்து ரெண்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக் ஐடியா ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் அது வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு எமோஷ்னலி அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ
டெலிவரி முடிச்சுட்டு ஜெயோன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தான். ஸோ அதனால வந்து ஜெயோன் வந்து ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் அவனோட ஒரு ஒரு ஸ்டேஜஸாக வந்து இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப அட்டாச்ட். அது வந்து ஒரு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதே வீடியோவில் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டியோலே வந்து சைடில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த இந்த ரூமோட இந்த வீட்டோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து இந்த போர்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா வீட்டிலே இருந்துச்சுன்னா குழந்தைங்கள்லாம் போயிட்டு இதை டச் பண்ணுவாங்க சொல்லிட்டு இங்கே தனியாகவே வந்து இங்கே மெயின் மீட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து தனியாக ஸ்விட்ச்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த லைட்டுக்கு வந்து அது கீழே வந்து த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் இருந்தால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே இந்த பேட்டியோவில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மரம் செடி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ மனசுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ரோசஸ். டேக் கேர், பாய் பாய்.